ஹாய் விவாஸ், இன்னைக்கு நம்ம காலசர்ப தோஷத்திற்கு பரிகாரம் என்ன, இதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். காலசர்ப தோஷத்திற்கு என்று குறிப்பிடும்படி எதுவும் கிடையாது. காலபைரவரை வழிபட்டாலே போதும். உலகிலேயே சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஒரு சன்னதி இருக்கிறது. அங்கு ஒரு சிவாலயம் இருக்கிறது. அந்த பைரவர் வாகனத்தோடு நாய் இல்லாமல் அமர்ந்த நிலையில் தவக்கோலத்தில் இருப்பார் கால பைரவர். அவரை வழிபட்டால் இந்த காலசர்ப தோஷத்திற்குரிய பரிகாரம் கிடைக்கும். பொதுவாக காலசர்ப தோஷத்திற்கு குலதெய்வ வழிபாடு பிறகு மனதளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது, ஆதரவற்றவர்களுக்கு உதவுவது என்றெல்லாம் செய்தாலே காலசர்ப தோஷத்திற்கு பலன் கிடைக்கும். காலத்தால் மறுக்கப்பட்டவர்கள், காலம் கை கொடுக்காமல் கைவிட்டவர்கள், இதை எதிர்த்து நின்று மேலே வருகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு 39 வயதிலிருந்து மிகவும் உச்சமாக இருக்கும். உச்சத்திற்கு வருவார்கள், ஆனால் அதுவரைக்கும் உண்டு இல்லை என்று ஆக்கும். குறிப்பாக 28 வயது வரை ஒரு வழியாக்கிவிடும். 26 38 வயது வரை ஓரளவிற்கு பரவாயில்லை, ஒரு சிலதெல்லாம் கிளியர் ஆகும். ஆனால் 39 46 வயது வரை அதிகப்படியான உயர்வை தரும். எனவே காலசர்ப தோஷம் இருப்பவர்கள் காலபைரவரை வணங்குவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ விவாஸ்.